ஸோ நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெவி டிராஃபிக்கில் நான் எப்படி பைக் ஓட்டுறது. நான் வந்து நார்மல் ரோட்டில் மேக்ஸிமம் வந்து நான் பைக் மூவ் பண்ணி ட்ரைவ் பண்ணி போயிடுவேன், பட் இந்த ஹெவி டிராஃபிக்கெல்லாம் வந்து எனக்கு கரெக்டாக போக தெரிய மாட்டுது. நிறைய பேருக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் நடக்கும்னா, அந்த ஹெவி டிராஃபிக்கில் வந்து சைடு பார்த்து ஓட்ட முடியாது. ஏன்னா நிறையா பேர் வந்து சல்லுன்னு இங்கிட்ட வருவாங்க இங்கிட்ட வருவாங்க, அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஓட்ட தெரியாது. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த டிராஃபிக்கில் வந்து நிப்பாட்டி நிப்பாடி பைக்கை வந்து மூவ் பண்ணுறப்ப, அதுவும் இந்த ஹெவி டிராஃபிக்லாம் ரொம்பவே கஷ்டங்க. நீங்கள் ஒரு கியர் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஹெவி டிராஃபிக்கில் மூவ் பண்ணி போகிறப்ப ரொம்பவே கடுப்பாகிரும். ஏன்னா நிறைய பேருக்கு, ஒரு பிகினராக இருக்கிறவங்களுக்கு, கியர் பைக் நீங்கள் வாங்கி நீங்கள் ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஹெவி டிராஃபிக்கில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா ஹெவி டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டுறப்ப பைக் வந்து அந்த கியர் அண்ட் ஆக்சிலரேஷன், நான் சொல்லியிருந்த மாதிரி கிளச்சை டக்குன்னு விட்டுருவாங்க. ஸோ வண்டி ஆஃப் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ மேக்ஸிமம் இதனாலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடுப்பாகி ஸ்கூட்டிக்கு மாறிட்டாங்க. ஏன்னா நீங்கள் டிராஃபிக்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்கூட்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா கியர் மாற்ற தேவையில்லை, கிளச்சை பிடிக்க தேவையில்லை. ஸோ கம்மிங் பேக் டு த டாபிக், நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப என்னென்ன டிப்ஸ்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ கைஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ முடிஞ்ச வர சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா, உங்கள் முடிஞ்ச வர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ என்னோடய சக்ஸஸில் உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய இடம் இருக்குது. ஸோ முடிஞ்ச வர ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கும் ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், என்ன தான் நம்ம வீடியோவில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த டிராஃபிக்கில் ஓட்டுறதை பற்றி சொன்னாலுமே, நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து அங்கே பண்ணாட்டி எதுவுமே வேலைக்கு ஆகாதுங்க. அதாவது உங்களுக்கு பைக்கோட ஃபுல் கண்ட்ரோல் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம் டைம் தேவைப்படும். அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் கிடைச்சிரும். ஸோ இருந்தாலுமே நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, உங்களுக்கு பைக்கோட கண்ட்ரோல் கிடைக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பைக்கை பற்றி சில நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதாவது எங்கே நம்ம கிளச்சை விட்டால் எங்கே வந்து வண்டி ஆஃப் ஆகுது அப்படின்றது வந்து ஒவ்வொரு பைக்குக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ உங்கள் பைக்கை பற்றின நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இந்த பைக்கோட நாலேஜ் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து பைக்கை ட்ரைவ் பண்ண தான் கிடைக்கும். ஸோ இப்போ ஹெவி டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டுறப்ப நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் இல்லைனா ஒரு சஜஷன் கூட எடுத்துங்களேன். ஸோ நான் சொல்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஹெவி டிராஃபிக்னு எடுத்துக்கங்களேன், ஒரு சிட்டிக்குள்ளே ஹெவி டிராஃபிக் அப்படின்னா, நீங்கள் எந்த கியரை போகணுன்னா, நீங்கள் ஒரு ரெண்டாவது கியர் இல்லாட்டி மூணாவது கியரை தான் போகணும். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணக்கூடாது, அண்ட் வந்து லாஸ்ட் கியர்லேயும் மூவ் பண்ணக்கூடாது. செகண்ட் கியர் இல்லை தேர்ட் கியர் வந்து ரொம்பவே வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் சொல்லலாம். இதுவே வந்து ஒரு லைட் டிராஃபிக் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபோர்த்து கியரில் மூவ் பண்ணலாம். செகண்ட் கியர் தேர்ட் கியர் தேவையில்ல, ஒரு ஃபோர்த்து கியரில் நீங்கள் மூவ் பண்ணி போகலாம். பட் ஹெவி டிராஃபிக் அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் கியர் இல்லாட்டி தேர்ட் கியரில் தான் நீங்கள் மூவ் பண்ணணும். அண்ட் டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நீங்கள் டிராஃபிக்கில் போகிறப்ப உங்களோட கை பார்த்திங்கன்னா கிளச்சில் இருக்கணும், அண்ட் ரைட் கை பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கில் இருக்கணும், அண்ட் கால் பார்த்திங்கன்னா ரியர் பிரேக் பேடலில் இருக்கணும். ஸோ ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டிராஃபிக்கில் போகிறப்ப சடனாக பிரேக் போடுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சடன் பிரேக் நீங்கள் போகிறதுக்கு முக்கியமாக நான் சொல்கிற ஒரு டிப் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுற தப்பு என்னென்னா, கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் அழுத்துவாங்க சடன் பிரேக்குக்கு. ஸோ இந்த மாதிரி தவறு நீங்கள் பண்ணாதீங்க. பைக் வந்து டக்குன்னு நிற்கணும் அப்படின்னா இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணணும். ஸோ இன்ஜின் பிரேக்கிங் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பிரேக்கிங் வீடியோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இன்ஜின் பிரேக்கிங் எப்படி வேலை செய்யும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் பாருங்கள். அண்ட் இந்த இன்ஜின் பிரேக்கிங் வச்சு நம்ம எப்படி பைக்கை சடனாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிளச்சை பிடிச்சி பைக் பெடல் வந்து ப்ரெஸ் பண்ணால் பைக்கை எடுத்துக்கிற, அதாவது பைக் வந்து நிற்கிறதுக்கு எடுத்துக்கிற டைமை விட நம்ம இன்ஜின் பிரேக்கை யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பைக் நின்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் போயிட்டுருக்கிறப்ப ஒரு பஸ்ஸுக்கு முன்னாடி போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்கள் பஸ்ஸுக்கு முன்னாடி ரொம்ப ஒட்டி போயிட்டீங்க, டக்குன்னு முன்னாடி இருக்க பஸ் வந்து சடன் பிரேக் அடிச்சிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சி பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் அதாவது இடிச்சிருவீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரண்ட் பிரேக் அண்ட் ரியர் பிரேக் ரெண்டையுமே அட் த சேம் டைமில் அப்ளை பண்ணணும் வித்தவுட் கிளச். ஸோ இந்த ட்ரிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைமில் வந்து சடன் பிரேக் அடிக்கணும்னு நினச்சாலுமே இன்ஜின் பிரேக்கிங் யூஸ் பண்ணுங்கள். அதாவது கிளச்சு இல்லாமல் பிரேக் பிடிக்கிறது தான் இன்ஜின் பிரேக்கிங். ஸோ கைஸ், டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அதனால் டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப ஒரு பஸ்ஸு நிற்கிற பஸ்ஸையோ இல்லை காரையோ இல்லை அதுக்கு முன்னாடி நிற்கிற பைக்கையோ நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கு முடிஞ்ச வர வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் போகிறப்ப திடீர்னு குறுக்க யாராவது வரலாம், மேபி ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேணாம்னு சொல்ல, நல்லா அது ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம், டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டி நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா அந்த மாதிரி நீங்கள்
அதாவது நேரோ ரோட்டில் வந்து நீங்கள் உள்ளே பூந்து போகிறதா இருக்கட்டும் அண்ட் வந்து ஓவர்டேக் பண்ணி போகிறதா இருக்கட்டும் டிராஃபிக்கில் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு சைடில் வந்து ஒரு காரை நீங்கள் ஓவர்டேக் பண்ணி டிராஃபிக்கில் போகிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பஸ்ஸை வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போனீங்க அப்படின்னா, உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த பஸ்ஸில் தான் இருக்கணும். இல்லாட்டி இந்த சைடு ஆப்போசிட்டில் யாரோ வராங்க அப்படின்னா அவங்க மேலே தான் இருக்கணும். ஏன்னா ரெண்டு சைடு நீங்கள் ஃபோக்கஸ்னால் மட்டுமே தான் நீ அதை உள்ளே போக முடியும். திடீர்னு நீங்கள் மூவ் பண்ணி போகிறப்ப இந்த காரும் இல்லாட்டி பஸ்ஸும் மூவ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது ஆக்சிடென்ட்ல போய் முடிஞ்சிடும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போகிறப்ப உங்களோட ஃபோக்கஸ் நீங்கள் எதை ஓவர்டேக் பண்ணி போகிறீங்களோ அது மேலே தான் இருக்கணும். ஸோ கைஸ், டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஹெவி டிராஃபிக்கில் இருக்கீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேலே வந்து டிராஃபிக்கில் நிற்கணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேயில் நீங்கள் ரெகுலராக நீங்கள் அதை டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மந்த் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணுறப்ப பெட்ரோல் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ கைஸ், டிப் நம்பர் 5 என்ன அப்படின்னா, மிரர்ஸை ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கள். ரெண்டு மிரரையும் நீங்கள் பார்த்து வண்டி ஓட்டுறப்ப தேவையில்லாத ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ மிரர் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. ஸோ கைஸ், டிப் நம்பர் 6 அந்த லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி இல்லாட்டி நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஒரு டிராஃபிக் இல்லாட்டி ஒரு நார்மல் ரோடு இல்லாட்டி ஒரு ஹைவே எந்த ரோடாக இருந்தாலுமே நான் ஒரே ஒரு டிப் தான் ஃபாலோ பண்ணுவேன். என்ன அப்படின்னா, நம்ம பைக்கில் நான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கிறப்ப எனக்கு பின்னாடியோ சரி இல்லாட்டி எனக்கு முன்னாடியோ சரி இல்லை எனக்கு ஆப்போசிட்டில் வரவங்களோ சரி என்ன மாதிரி வந்து டிரைவர் ஓட்டினாலுமே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் பிகினராக அது எனக்கு தேவையில்லை. நான் எப்பயுமே அவங்களை எப்படி கன்சிடர் பண்ணிக்குவேன் அப்படின்னா, அவங்க ஒரு இம்மெச்சூர் காய், அதாவது எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம மேலே வந்து இடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி ஓட்டுவேன். ஏன்னா நீங்கள் அப்படி நினச்சி ஓட்டுறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் ஒரு ஃபியர் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி பயத்தினால நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ட்ரைவ் பண்ணுவீங்க. ஒரு ஏனோ தரோன்னு சொல்லி நம்ம ட்ரைவ் பண்ணுறதை விட இப்போ ஒரு ஃபோக்கஸ்டாக ட்ரைவ் பண்ணுறப்ப எந்த விதமான ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்காது. ஸோ உங்களுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்பவே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் சடன் பிரேக் அடிக்கணும்னா கூட அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் மட்டுமே தான் அது கரெக்டாக பாசிபிள் ஆகும், இல்லாட்டி நம்ம கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த ஃபியரோடு நீங்கள் பைக் ட்ரைவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ ரொம்பவே ஒரு சேஃப்டிக்கான அது ஒரு வழி நான் சொல்லுவேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராருக்கு வந்து டிராஃபிக்கில் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் யுவராஜ். தேங்க்யூ கைஸ்.